பசங்களுக்கோசம் மாடையை வச்சுட்டு இருக்கு பசங்க. சரித்திரநாயகன், ரெண்டாவது ஒசூர் பூச்சி, மூணாவது ஜூனியர் ரவுடி, நானும் ரவுடி. மாடை வந்து உங்க பேருங்க? முருகன். முருகன். காளையோட பேரு எந்த ஊருங்க? புத்துக்கோயில் சரித்திரநாயகன். புத்துக்கோயில் சரித்திரநாயகன் நிறைய நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். ஒசூர் பூச்சி குரூப்பு, ஏன்னா அவரு நிறைய பார்த்துருக்கேன். அந்த ஒசூர் பூச்சி குரூப் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே மாடு அப்படியே பிடிச்சிட்டு வந்து மூமெண்ட்ல விடுவாங்க, அது ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதை தொடர்ந்து நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்குறேன், ரொம்பவே சந்தோஷம். சரித்திரநாயகி, இன்கம் வருதா? உரிமையாளர்கள் வந்து நீங்க எப்படி மெயின்டெய்ன் பண்றீங்க? வாழைக்காய் வியாபாரி பூபதி சொல்லுவாங்க. அவரு ஒரு 10 வருஷமா நல்லா பேமஸான வாழைக்காய் வியாபாரம். வர மாட்டு வந்து நல்லா மாடை பிடிச்சி பிடிச்சி மாடை வாங்கி ஒசூர் பூச்சி குரூப். இது ஒன் ஆஃப் த மை ஃபேவரட்னு சொல்ல முடியும். இன்னைக்கு வீதியில் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இந்த டீம் அப்படியே தயாராக இருக்காங்க, அடுத்தடுத்த வீதிக்கும் கொண்டு போக தயாராக இருக்காங்க. ஒசூர் பூச்சி குரூப். உங்க பேருங்க? பூபதி. எத்தனை வருஷமா காலையை வளர்த்துட்டு வரீங்க? 6 வருஷமா வளர்த்துறீங்க. எத்தனை காலை இருக்கு? 10 காலையை வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே. உங்க அனுபவம் என்ன? இது இவ்வளோ காலையை வளர்த்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை ஏதாவது சொல்லுங்களேன். ஒரு மாடு வீதி கொண்டு போறேன், எத்தனை பேர் சேருவீங்க? 40-50 பேர் சேர்றீங்க அப்படின்னா எப்படியோ வந்து போயிட்டு வர்றது, போக்குவரத்து செலவு, சாப்பாடு இதெல்லாம் பார்க்கும்போது பரிசு அடிக்குது அடிக்கல இதெல்லாம் எப்படி மன தவறாம எத்தனை வீதி கொண்டு போறீங்க? வாழ்த்துக்கள். சந்திப்போம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்த்தது. இந்த மாதிரி டீம் அமைத்து கஷ்டம்.